क्षीरांधिंथनोद्दव विषा संदह्यमान यः करुणया हालाहलाख्यं विषम निशंक निजलीलया कबलयं लोकान् रक्षादरादर्तराणपरायण स भगवान् गंगाधरो मे स्वादु निपीय स्वादुपीयगृहे गृहे गत्वा स्वकीयं गृहं न खिन्न मनसे कुर्वते तपते उपमन्यवे निरवधि क्षीराम्बुधिं दत्तवान् आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः मृत्युं वक्षसि ताडयन् निजपद ध्यानैकभक्तं मुनिं मार्कण्डेयमपालयत् करुणया लिङ्गात् विनिर्गत्य यः नेत्राम्भोजसमर्पणेन हरये अभीष्टं रथाङ्गं ददौ आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः सोढुं द्रोणजयद्रथादि रथिकैः रथिकैः सैन्यं महत् कौरवं दृष्ट्वा कृष्णसहायवन्तमपि तं भीतं प्रपन्नार्तिहा पार्थं रक्षितवान् अमोघविषयं दिव्यास्त्रम् उद्बोधयन् आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः <coughs> दिव्यास्त्रम् उद्बोधयन् इदव महाभारतयुद्ध கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவுல அந்த யுத்த சமயத்துல ஆஹ் அபிமன்யுவோட மரணம் ஏற்பட்டுடுத்தும் அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை மாத்திரம் எடுத்து இங்க நமக்கு வந்து சொல்றார் அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் என்னன்னுட்டும் சோ துரோண ஜெயத்ரத இத்தியாதி துரோணர் ஜெயத்ரதன் துரோண பர்வால வரக்கூடிய கதை இது இந்த அந்த செக்ஷன்ல வர்றது சோ துரோணர் சேனாபதியா இருக்கிற இடம் துரோண ஜெயத்ரதாதி ரிகை மகத் கௌரவம் சைன்யம் நான் வந்து வியூடம் வியூடம் ஆ சாரி ஒரு நிமிஷம் அதை கரெக்ட் பண்ணிடுறேன் துரோண ஜெயத்ரதாதி ரிகைகி சைன்யம் மகத் கௌரவம் சோ மகது கௌரவம் சைன்யம் இந்த ஒரு பெரிய மகாபாரதத்துல அந்த கௌரவ சைன்யமும் இருக்கு இந்த பக்கம் பாண்டவ சைன்யமும் இருக்கு அபிமன்யுவனுடைய ஒரு மரணம் ஏற்பட்டாச்சு அபிமன்யு மரணம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அர்ஜுனன் அந்த இதுக்கு வரான் கூடாரத்துக்கு வரான் இப்ப வந்த உடனே அவனுக்கு வந்து என்னமோ எல்லாரும் அப்படியே வந்து இந்த மயான சைலன்ஸும் இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் அந்த கூடாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளாம் அப்போ அர்ஜுனன் உள்ள வந்து ஒத்தத்திரையா கேட்கிறான் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்பான் ஒருத்தருமே பதில் சொல்லாத அதுக்கப்புறம் தான் வந்து தனியா கூப்பிட்டு கிருஷ்ணன் வந்து சொல்லுவாருன்னு கேட்டு இருக்காத இந்த மாதிரி ஆச்சுன்னு விட்டு அப்ப அபிமன்யுவனுடைய மரணத்துக்கு அப்புறம் இவன் வந்து இப்ப சபதம் எடுத்துக்கிறான் நான் ராத்திரிக்குள்ள அடுத்த நாளைக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுறது சோ அடுத்த நாளைக்கு சன்செட்டுக்குள்ள நான் வந்து அவனை கொன்னோடுறதா தீர்மானம் பண்ணிடுறான் அவன் அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் கிருஷ்ணர்கிட்ட அவன் வந்து பயந்துட்டே நான் எப்படி இந்த மாதிரி ஒரு பிரதிஜை எடுத்துட்டேன் ஆனா நான் என்ன பண்றதுன்னு அவன் கேட்பான் கிருஷ்ணர்கிட்ட அதுக்கப்புறம் தான் நடக்கக்கூடிய விஷயம் சிவன்கிட்ட போய் அந்த அஸ்திரத்தை வாங்குறது சோ துரோண ஜெயத்ரதாதி ரதிகைஹி மகது கௌரவம் சைன்யம் வியூடம் வியூடம்னா இது சேர்ந்து இருக்கக்கூடியது வியாப்தம் அந்த துரோண ஜெயத்ரத முதலிய ரதிகைகி ரதத்தில் இருக்கக்கூடிய பெரிய வீரர்கள்னால வியூடம் பரித்தம் அதாவது கம்ப்ளீட்டா வியாப்தமா இருக்கக்கூடிய அந்த மகத்து கௌரவம் சைன்யம் அந்த பெரிய குருவம்சத்தினுடைய ஒரு கௌரவர்களினுடைய ஒரு சைன்யம் இருக்கே அதை பார்த்துட்டு எப்படி இவாளை நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டானா பார்த்தன் அந்த இடத்துல கிருஷ்ண சகாயவந்தமபி கிருஷ்ணன் கூட இருந்த பொழுதிலும் தம் பீதம் பார்த்தம் அந்த பயந்து இருக்கக்கூடிய அர்ஜுனனை ரஷிதவான் யாரு பிரபன்னார்த்திகா ரக்சித்தவான் பிரபன்ன நமஸ்காரம் செய்யக்கூடிய பிரபத்தி சரணாகதி அடைந்தவர்களை அவர்களுடைய ஆர்த்தி துக்கம் அந்த துக்கத்தை ஹரதி இது சோ அத போக்குகிறவருங்கிறதுனால அந்த யார் யாரெல்லாம் வந்து சரணம்னு விழுறாலோ அவர்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவரான விஷ்ணு சிவன் அமோக விஷயம் திவ்யாஸ்திரம் உத்போதையன்னு இந்த உத்போதையன்னுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம் அதாவது அமோக விஷயம் அமோகம்ங்கரைச்சு சித்தி எப்ப பார்த்தாலும் காரிய சித்தி அடையக்கூடிய ஒரு அஸ்திரம் அதுக்கு வந்து வீணே போகாத கூடிய ஒரு அஸ்திரம் அந்த பாசுபதாஸ்திரம் அந்த பாஷுபதாஸ்திரத்தை உத்போதையன்னு அவனுடைய அவனுக்கு வந்து ஒரு தூண்டி விட்டுங்கிறார் சோ அவன் மனசுல இருந்தது அதுக்கு வந்து ஒரு ஞான விஷயமா ஆக்கினார் அது வந்து ஒரு கொஞ்சம் அப்படி அந்த ஒரு பொறி இருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் மனசுல அந்த பொறி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பொறிய தட்டி விடுறதுக்குன்னு ஒரு பர்சன் வரணும் தெரியுமா அந்த மாதிரி சிவன் இருந்தாரா எதுக்காக இது இப்ப சொல்றாருன்னா முன்னாடி வனப்பருவால பார்த்தோம்னா அஹ் அஹ் கிராத்த பருவான்னு அந்த இடத்துல அந்த கிராத்த அர்ஜுனியம் காவியம் நடந்த ஒரு சம்பவம் மகாபாரதத்துல இருக்கு அங்க திவ்யாஸ்திரங்களை வந்து அடைவதற்காக அர்ஜுனன் போய் தபஸ் பண்றச்சே கிராத்த வேஷதாரியா பகவான் வந்து பாசுபத அஸ்திரத்தை உபதேசம் பண்ற ததானிதே அஸ்திரம் தயிதம் அகம் பாசுபதம் மகத்து சமர்த்தோ தாரணே மோக்ஷே சம்ஹாரே சாப்பி சோ உனக்கு தாரணே மோக்ஷே அதாவது நீ வந்து மனசுல வாங்கிக்கிறதுக்கும் அத மோக்ஷேனா அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுக்கும் சம்ஹாரே அந்த பிரயோகம் பண்ணின அஸ்திரத்தை திருப்பி வாங்கறதுக்கும் உண்டான விஷயம் அதுக்கு சாமர்த்தியம் உனக்கு இருக்கு சமர்த்தக துவம் பாண்டவ அப்படின்னுட்டு பகவான் சிவன் வந்து அந்த சமயத்துல சொல்றார் அப்போ ஏற்கனவே தெரிஞ்சவன் இது அடுத்த நாள் வந்து யுத்த காலத்துல நின்னுட்டு தவிச்சுன்னு இருப்பா அர்ஜுனன் அப்போ நான் வந்து மயா பிரதிஜா மகதி ஜெயதிரத வதய கிருதா ஒரு பெரிய அஹ் இதுதான் வந்து உங்களுக்கு ததானி தே அஸ்திரம் தைத மகம் பாசுபதம் மகது சமர்த்தோ தாரணைய மோக்ஷே சம்ஹாரே ஜாபி பாண்டவன்னுட்டு வனப்பருவால இருக்கிறது அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம துரோண பருவாக்கு வரச்சே என்ன யுத்த சமயத்துல அபிமன்யு வதம் ஆன உடனே அவன் துக்கத்துல இருக்கிற அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கறது நானும் பிரதிஜை பண்ணிட்டேன் ஜெயத்ரதன் வதம் ஆகணும்னு நாளைக்கு ஷோ அஸ்மி ஹந்தா துராத்மானம் நாளைக்கு அவனை கொன்னாகணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள வந்ததுன்னா அந்த ஹந்தாங்கிற வேர்டு வரலாம் அதாவது லுட்டு லகாரம் வரலான்னு போட்டிருக்கு சோ நாளைக்கு நான் வந்து இவனை கொல்ல போறேன் என்னுடைய வந்து நான் எப்படி பூர்த்தி பண்றது இவனை வந்து பூர்த்தி பண்ண விடாத அந்த ஜெயத்ரதனை கொண்டு போய் எங்கேயோ பின்னாடி வைக்க போறா எல்லாரும் சூழ்ந்துண்டு இருக்க போறா அவனை அப்போ இத்தனை பேர் இருக்கருச்சே துரோண ஜெயத்ரதாதி ரதிகை வியூடம் மகத் கௌரவசேனம் திருஷ்டுவான் அப்ப நான் என்ன பண்றதுங்கிறேன் இது வந்து அத பார்த்த உடனே அந்த சமயத்துல யுத்த காலத்துல பண்ணதுன்னு இல்லை முன்னாடியே அர்ஜுனனுக்கு அந்த ஆர்மி அப்படி இருக்க போறதுன்னு தெரியும் அதனால வந்து கிருஷ்ணர்கிட்ட கேக்குறார் அப்போ கிருஷ்ணர் வந்து சொல்றார் பார்த்த பாசுபதம் நாம பரம அஸ்திரம் சனாதனம் ஏன சர்வான் மிருதே தைத்தியானு ஜனே தேவோ மகேஸ்வரகா நாளைக்கு நீ அவனை கொன்னுடலாம் பிரச்சனை கிடையாது அதனால அது வந்து தெரியறதுக்காக இன்னைக்கு மனசால நீ வந்து அந்த பரமேஸ்வரனா ஞாபகம் படுத்திக்கணும் அவருக்கு தபஸ் பண்ணாதான் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து படிக்கிறோம் கொள்றோம் புத்தியில ரீடைன் பண்ணிக்க ட்ரை பண்றோம் ஆனா ரீடைன் ஆக மாட்டேங்கிறது நிறைய மெமரியில கமெண்ட் பண்ணிக்க முடியறது முடியல சில சமயம் ஒரு நிமிஷம் அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா இந்த ரைட் சைட்ல இருக்குமே லெப்ட் சைட்ல இருக்குமேன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் அதை பார்த்து எடுக்கிறோம் அந்த மாதிரி அப்ப அர்ஜுனனுக்கெல்லாம் மனசுலயே இருந்த விஷயம் அதுக்கு ஒரு அந்த ஒரு ஸ்டார்க்கை வந்து தட்டி விடணும் அந்த தட்டி விடுறதுக்கு பரமேஸ்வரன் தான் முடியும் ஏன்னா அவர்தான் அந்த அஸ்திரத்துக்கு அதிபதி அதனாலதான் தான் உத்போதையன்னுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார் தீட்சிதர் எதி தது விதிதம் அந் முன்னாடி உனக்கு அந்த பாசுபதாஸ்திரம் வந்து கொடுத்தார் அது உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீ இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீ வந்து இவனை கொல்றச்சே நீ பிரயோகம் பண்ணலாம் அதுக்காக மனசா ரிஷபத்வஜம் மனசுனால நீ இப்போ அவருக்கு இது பண்ணு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லி தம் தேவம் மனசா தியாயன்னு ஜோஷம் ஆஸ்வ தனஞ்சயா தனஞ்சய ததஸ்தசிய பிரசாதாது துவம் பக்தகா தத் மகத்து அவனுடைய ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னா பிரசாதம் ஏற்பட்டதுன்னா சிவன் டேருந்து உனக்கு அந்த ஒரு அஹ் உத்போதம் ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து நல்ல லக் இதெல்லாம் இருக்கிறச்சு பிரம்ம முகூர்த்தத்துல அடுத்த நாள் கார்த்தால இருக்கணும் இல்லையா ஏன்னா ராத்திரியில அவனுக்கு இந்த சந்தேகம் வருது கிட்ட ரொம்ப வெடிகாலம்ப அது ரெண்டு ரெண்டரை மணிக்கு போய் கிருஷ்ணன் கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரிதான் டிஸ்கிரைப் பண்ணிருக்கான் மகாபாரதத்துல அதுக்கப்புறம் பிராமே முகூர்த்தே ஒரு மூணுல இருந்து அஞ்சுக்குள்ள பிரம்ம முகூர்த்தம்னு பேரு அந்த சமயத்துல அவன் வந்து இங்கே இருந்து இதுக்கு போறான் மன தியானம் பண்ணி ஆத்மானம் சக கேசவம் அர்ஜுனகா ககனே அபஷியத்துங்கிறார் தான் வந்து கிருஷ்ணனோட கூட ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ற மாதிரி அவன் பார்க்கறான் அர்ஜுனன் அதுக்கப்புறம் அந்த சமாசாத்திய தம் சைலம் சைலாகரே சமவஸ்திதம் அங்க போய் சிவன் உட்கார்ந்து இருக்கிறத தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிருஷபத்வஜம் அபஷியத்து அதுக்கப்புறம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அர்ஜுனஸ்டாபி தம் தேவம் பூயோ பூயோ அபியவந்தத ஜாத்வைக்கம் ஞாத்வா ஏக்கம் பூத பவ்யாதிம் சர்வபூத பவோத்பவம் இவர் வந்து பூதங்களுக்கெல்லாம் ஒரு பவ்யம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அதுக்கு ஆதி புருஷனா இருக்கக்கூடியவர் சகல பூதராசிகளுக்கும் நன்மை அந்த நன்மையை வந்து உண்டு பண்றவரும் அவர் தான் அழிக்கிறவரும் அவர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான் நமோ பவாய ஷர்வாய இது வந்து வாசுதேவன் அஹ் அண்ட் அர்ஜுனன் கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்றான் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு பத்து ஸ்லோகங்கள்ல இருக்குது நமோ பவாய ஷர்வாய ருத்ராய வரதாய ச பசுனாம் பதையே நித்தியம் உக்ராயச்ச கபர்தினே இது எல்லாமே உங்களுக்கு வந்து சிவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன இது அங்க இருக்கு அதுக்கப்புறம் ஆஹ் இவர் என்ன பண்றாருன்னா சிவன் தோற்றம் அவர் கண்ட முழிச்சுண்டு அவர் சொல்ற முன்னாடி நான் வந்து ஒரு ஒரு தனுஷியும் ஒரு அம்பையும் உபயோகப்படுத்தினேன் கொல்றதுக்கு அத போய் நீ வந்து எடுத்துன்னு வரணுங்கிறதுக்காக சொல்றார் அர்ஜுனன் வந்து அஹ் இச்சாமி திவ்யம் அஸ்திரம்ங்கிறான் எனக்கு வந்து அந்த திவ்ய அஸ்திரத்தை நீங்க குடுங்கோன்னு சொல்லி நமோ பவாய சர்வாய ருத்ராய வரதாய அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்துல எனக்கு அந்த திவ்யாஸ்திரத்தை எனக்கு குடுங்கோன்னு சொல்லி கேட்டுண்டு அப்ப வந்து இவர் நேரம் கொடுக்க வேண்டியது தானே அது கொடுக்கறதுக்கு பதிலா அவர் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே அவனுக்கு உத்போதம் ஆயிடுத்து அந்த பாசுபதாஸ்திரம் அவனுக்கு உபதேசத்தையோ இப்ப வந்திருக்கிறது அந்த ஒரு 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 போ பானமும் இருக்கு அந்த வில்லும் பானத்தையும் வச்சுண்டு பாசுபதாஸ்திரத்தையும் உபயோகப்படுத்தினான்னா அப்போ அந்த பர்டிகுலர் காரியம் ஏற்படுங்கிறதுக்காக இங்கே இந்த ஒரு எபிசோடு அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்றார் தீட்சிதேந்திர நமக்கு அங்க சிவன் என்ன சொல்றாரு நீ வந்து பக்கத்துல ஒரு சரஸ் இருக்கு ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்குள்ள என்னுடைய முன்னாடி நான் வந்து அசுரர்களை ஜெயிச்ச போது யூஸ் பண்ண அந்த போ அந்த வில்லும் அம்பும் அதுக்குள்ள இருக்கு நீ போய் அதை எடுத்துட்டுவான்னு சொல்றாரு சிவன் அங்க போய் பார்த்தா ரெண்டு பாம்பு சீரின்னு இருக்கங்க பாம்பு உருவத்துல அந்த ரெண்டும் இருக்கான் அது அப்படியே வந்து வாயிலிருந்து ரத்தத்தை கக்கிண்டு ரெண்டு பெரிய பாம்பு பயங்கரமான உருவத்தை கொண்டு அங்க உட்கார்ந்து இருக்கு அந்த பாம்புக்கு வந்து முதல்ல இவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்தோத்திரத்தினால ஆகி அந்த உரக ரூபத்தை விட்டுட்டும் அது வந்து வில்லாவும் அம்பாவும் தன்னுடைய காட்சி அளிக்கிறது அதை எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட அங்கேயே வந்து பிராக்டிஸ் வேற பண்றான் மகாபாரதம் சில சமயம் வந்து ரொம்ப விவிட்டா இருக்கு சில இடங்கள்ல எல்லாம் டீடைல்டா டீடைல்டா இருக்கும் ஒரு அம்ப விட்டு பாக்குறானா அதுக்கப்புறம் திருப்பியும் அதே அம்ப எடுத்துன்னு வந்து திருப்பி ஒரு தடவை லட்சியம் பிராக்டிஸ் பண்றானா அந்த இடத்துல அதுக்கப்புறம் திருப்பி பகவான்ட்ட வந்துட்டு அவர் சொல்றார் வரம் ஆரண்யக்கம் தத்தம் நான் உனக்கு முன்னாடியே அரண்யத்துல நான் உனக்கு வந்து காட்டுல நான் உனக்கு கொடுத்திருந்தேன் இன்னைக்கு சங்கரஸ்ய தர்சனம் நீ எனக்கு வந்து ஒரு தர்சனமும் கொடுத்து எனக்கு தத்த வரமும் கொடுத்தியோ இல்லையோ அதை எனக்கு நீ இப்ப வந்து உத்போதம் பண்ணு அப்படின்னு கேக்குற தசிய தன்மதம் ஆக்ஞாய பிரீதா பிராதாத் வரம் பவக தச்ச பாசுபதம் கோரம் பிரதிஜாயா பாரணம் உன்னுடைய பிரதிஜைய வந்து தாண்டத்துக்கு உண்டான ஒரு விஷயம் உனக்கு ஏற்பட்டரும் அது என்னன்னு இந்த பாசுபதாஸ்திரம் அதுக்கு உத்போதம் அததான் அமோக விஷயம் திவ்யாஸ்திரம் உத்போதை என்ன ப்ராபபிளி அந்த அமோக விஷயம்ங்கிறது வந்து வீண் போகாத ஒரு விஷயமா இருக்கும் அந்த திவ்யாஸ்திரம் கரைச்சு அது இந்த ஒரு தனுஷோடையும் இந்த ஒரு அம்போடையும் சேர்ந்தாதான் அந்த அஸ்திரத்துக்கு அந்த பாசுபதாஸ்திரத்துக்கு அஸ்திரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறதுக்காக அந்த சமயத்துல கரெக்டா பகவான் வந்து பிரபன்னார்த்திகா வந்து சரணாகதி அடைந்தவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை போக்கக்கூடியவரான அந்த சிவன் கங்காதரஹா ஆர்த்தத்திரான பராயணா அந்த சமயத்துல அவன் கஷ்டத்துல தானே இருந்தான் அபிமன்யு டெத்துங்கிறது ஒரு அது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது ஒரு எங்கேயோ ஒரு குத்தம் அந்த அந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம நினைச்சோம்னா அப்படிப்பட்ட ஒரு வெரி பேத்தட்டிக் சுச்சுவேஷன் அது அதனால அவனை விட ஒரு பெரிய ஆர்த்தன் அந்த சமயத்துல இருக்க முடியாது பேர்பட்ட ஆர்த்த திராண பராயணா ச பகவான் கங்காதரோமே தரோமே கதி சோ வியூடம் துரோண ஜயதிரதாதி ரதிகை சைன்யம் மகத் கௌரவம் திருஷ்டுவா கிருஷ்ண சகாயவந்தமபிதம் பீதம் பிரபன்னார்த்திஹா பார்த்தம் ரக்ஷிதவான் அமோக விஷயம் दिव्यास्त्रम् उद्बोधयन् आर्तत्राणपरायणः स भगवान् गङ्गाधरो मे गतिः अर्तद् बालम् शैवकुलोद्भवम् परिहसत् पक्षाकुलं खिद्यन्तं तव मूर्ध्नि पुष्पनिचयं धातुं समुद्यत्करम् दृष्ट्वा आनम्य विरिञ्चिरम्य नगरे पूजां त्वदीयाम् भजन् ஆர்த்தத்ராண பராயண ச பகவான் கங்கா தருவமே இது வந்து புராணங்கள்ல இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு இது வந்து ஒரு ஸ்தல புராணம் விரிஞ்சி நகரம்ங்கிற இடத்துல விரிஞ்சிபுரம்னு ஒரு ஊரு அந்த விரிஞ்சிபுரம்ங்கிற ஊர்ல வந்து விரிஞ்சின்னு பிரம்மாவனுடைய பெயர் கொண்ட ஊர் அது ஏன்னா பிரம்மாவுக்கு ஷாப விமோச்சனம் ஏற்பட்ட ஊருங்கிறதுனால அந்த ஊருக்கே விரிஞ்சிபுரம்னு இன்னைக்கு பேரு இது வந்து ஸ்தல புராணத்துல இருக்கு அதை தவிர வந்து பிரம்மாண்ட புராணத்திலயும் அருணாச்சல புராணத்திலயும் மகாத்மியத்துலயும் இருக்குன்னு சொல்றா இது பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்றா ஆனா எந்த பாடல் ஏது பாடல்னு தெரியல ஆஹ் இது என்ன ஸ்லோகம் என்ன கதைங்கிறத மாத்திரம் சொல்லிடுறேன் பாலம் சைவகுல உத்பவம் பரிஹசது ஸ்வஜாதி பக்ஷா குலம் ஒரு குழந்தை சிவகுலத்துல பிறந்திருக்கிற குழந்த சுத்தி இருக்கக்கூடிய ஞாத்தி பட்சம் ஸ்வ ஞாதி பக்ஷம் ஜாத்திங்கிச்சு பந்துக்கள் பந்துக்களினுடைய பக்ஷம் கூட்டம் இருக்கே அந்த கூட்டத்தினால அந்த கூட்டம் முழுக்க வந்து இந்த குழந்தைய பரிகாசம் செஞ்சுட்டு இருந்தது ஸோ ஸ்வ ஞாதி பக்ஷ ஆகுலம் அதனால ஒரு கலங்கின மனதை கொண்ட இந்த குழந்தை அதுக்கப்புறம் கித்தியந்தம் மனசுல வருத்தப்பட்டு இருக்கிற குழந்தை ஏன்னா தவ அங்க வந்து லிங்க ரூபமா இருக்கக்கூடிய பகவான் மேல புஷ்ப நிச்சயம் தாத்தும் புஷ்ப கூட்டத்தை பூக்களை வந்து போடுவதற்காக தாத்தும் சமுத்தியரம் கையை தூக்கி நிக்கிறது அந்த குழந்தை அப்போ அது அதனால வந்து மனசுல வருத்தப்பட்டு இருக்கிற ஒரு பாலம் கித்தியந்தம் பாலம் திருஷ்டுவா அவனை பார்த்துட்டு ஆனம்ய என்ன குழந்தையோ இல்லையோ அந்த குழந்தை கையை தூக்கி புஷ்பம் போடுறதுக்காக வர்றச்சே தலை ரொம்ப வஸ்தியா இருக்கான் ரொம்ப ஒயரக்க இருக்கான் லிங்கத்தினுடைய அந்த தலை மேல இப்போ ஒருத்தருக்கு வந்து புஷ்பா அர்ச்சனை பண்றச்சே பாத அர்ச்சனை ரைட்டு தலை மேல போடணும்னு ஆசைப்படுறது அந்த குழந்தை தலையில வைக்கணும்னு ஆசைப்படுறது அப்போ இதுக்கு முடியலையேன்னு விட்டு பாத்துட்டு பகவான் தானே அப்படி கொஞ்சம் வணங்கி காமிக்கிறாராம் தன்னுடைய தலைய அப்போ உடனே இந்த குழந்தையால போட முடியறது அப்போ கிஞ்சித்து ஆனம்ய கொஞ்சம் தன்னுடைய தலைய வணங்கி அப்படி விரிஞ்சி ரம்ய நகரே துவதியாம் பூஜாம் பஜன்னு உனக்கு செய்யக்கூடிய பூஜையை பஜன்னு ஏற்றுக்கொண்டு அதை சுவீகாரம் செய்து அங்கீகாரம் செய்து கொண்டு இருக்கும் ஆர்த்தத்திரான பராயணகா இது வந்து இதுல எப்படி இந்த குழந்தை வந்து ஆர்த்தகா வெறும் தானே போட முடியல அப்படின்னு யோசிப்போம் புஷ்பம் போட முடியாததுக்கெல்லாம் பெரும் துக்கத்துக்கு பார்த்தனை சொல்லிட்டு அடுத்தது இந்த குழந்தைய சொல்றதுங்கிறது ஒட்டி வரலையேன்னு தோணும் இது என்ன ஒரு சின்ன குழந்தை வெறும் புஷ்பத்தை போட முடியலன்னு அது வந்து துக்கப்படுறது இவர் வந்து ஆர்த்தத்ரான பராணான்னுட்டு அவருக்கு பெரிய டைட்டில் கொடுக்க முடியுமா என்ன அதுக்கு வந்து இதுக்கு கதையை எடுத்துக்கணும் ஏன் அருணாச்சல மகாத்மியத்துல இருக்குன்னு சொன்னேன்னா அருணாச்சலத்துல வந்து திருவண்ணாமலையில பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த ஒரு பெரிய கலகம் ஏறு நெய் வஸ்தியா நான் வஸ்தியாங்கிற கலகம் ஏற்படும் பொழுது அங்க பரமேஸ்வரன் ஜாலாரூபமான ஒரு ஸ்தம்பத்தை எடுத்துண்டு அடிமுடி தேடின கதைன்னு சொல்லுவோம் அந்த அடி என்ன தலை எங்க அப்படிங்கறத ஒத்துரியும் நீங்க போய் பார்த்துன்னு வாங்கோன்னு சொல்றாரு அப்போ விஷ்ணு வந்து வராகமூர்த்தி எடுத்துட்டு அவர் போய் கீழே பூமியை வந்து தோண்டி அந்தத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி மேல வந்து என்னால முடியலன்னு தன்னுடைய அசக்கியதா என்னால முடியலங்கறத சொல்லிடுறாரு பறந்துட்டு போறார் தன்னுடைய வாகனமான அன்னபக்ஷியை எடுத்துட்டு போறார் அவர் போகறச்சே அங்க வந்து அஹ் ஹி ஸ்டில் கேனாட் ரீச் அது ரீச் பண்ண முடியாத இருந்து கீழே விழற ஒரு கேத்தகை புஷ்பம் அந்த கேதகீ புஷ்பத்தை வந்து இவர் கையில புடிச்சிட்டு நீ எனக்கு வந்து சொல்லு எனக்கு பொய்சாட்சி சொல்லுன்னு சொல்றார் பிரம்மா அப்போ இந்த கேத்தகி புஷ்பம் வந்து பொய்சாட்சி சொல்றது இந்த தாழம்பூங்கிறது அந்த தாழம்பூ அதனால வச்சுக்கிறது கிடையாது சிவன் கோவம் வந்து இது வந்து பொய் சாட்சி சொல்லிதுங்கிறதுனால அதை வந்து தலையில வச்சுக்க மாட்டான் இந்த இடத்துல பிரம்மாவுக்கு என்ன ஆயிடுறதுன்னா அவருக்கு அவர் தப்பு பண்ணிட்டார் இல்லையோ அதுக்கு பிராயசித்தமாக இவர் ஒரு சிவகுலத்துல குலத்துல அது இந்த விரிஞ்சி நகரத்துலதான் வரும் பொறக்குறார் சைவ குல உத்ம் சிவ குலத்துல பிறந்த அந்த ஒரு குழந்தை இவர் பிறந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த அம்மா அவ அந்த குழந்தையோட அம்மாக்கு வந்து ரொம்ப கணவன் இல்லை கணவன் செத்து போயிடுறான் உடனே அஹ் அப்போ க அப்பா இல்லாத இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைதான் முறை வேற அந்த ஊர்ல வந்து இந்த அதாவது இந்த குழந்தையா பிறக்கிற பிரம்மாவனுடைய தான் இந்த முறை பூஜா முறை அந்த கோவில்ல சுத்தி இருக்கிற பந்துக்கள் எல்லாரும் இந்த குழந்தைக்கு வரக்கூடாது தான் அந்த முறையை வாங்கிக்கணும்னு பாக்குறா இந்த குழந்தைக்கு வந்து யக்னோபவீதம் போட்டாதான் அந்த கோவில்ல போய் அதால பூஜை பண்ண முடியும் அதுக்கு வந்து எல்லாம் பண்ண முடியுமோ அப்படி பரிஹாசம் பண்றா அப்பாவே இல்ல நாங்க போட்டு வச்சாதானே உண்டு அதனால நாங்க போட்டு வைக்க மாட்டோம்னு சொல்லி பூனல் போட்டு வைக்க மாட்டோம்னு சொல்லி பரிகாசம் செய்யறா எல்லா கூட இருக்கிற பந்துக்கள்லாம் இதை பார்த்துட்டும் அங்க இருந்து சிவனே வந்து ஒரு பிரம்மச்சாரி வேஷம் பிரம்மச்சாரி வேஷமா வர்றதுதான் எங்க சிவனுக்கு வந்து ரொம்ப சுலபமாச்சு பார்வதிக்கு வேடிக்கை காமிக்கிறதுக்கும் அவர் வந்து அந்த மாதிரி பிரம்மச்சாரி வேஷம்தான் வந்தார் இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஒரு அஹ் இதை எடுத்துட்டு எடுத்துட்டு அங்க அந்த நதி தீர்த்தம் சிம்ம தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் அந்த படித்துறையிலேயே இந்த குழந்தைக்கு வெறும்னா ஒரு பூனலை மாட்டி விட்டு நீ போய் உள்ள பூஜையை பண்ணுங்கிற இந்த குழந்தை சின்ன குழந்தைங்கிறதுனால உள்ள போகிறச்சு அது வந்து புஷ்பத்தை எட்டி போட முடியலன்னுட்டு அந்த லிங்கம் வந்து கொஞ்சம் தலையை வணங்கி அதனால இன்னைக்கு கூட அங்க லிங்கத்தை போய் பார்த்தோம்னா அது கொஞ்சம் சாஞ்சிருக்குமா அந்த லிங்கம் அண்ட் படித்துறையில வந்து பூனல் போட்டதுனால கார்த்தி மாசம் சனிக்கிழமை கடைசி ஞாத்திக்கிழமை கார்த்திகை மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாள் நட்சத்திரம் எதுவும் பார்க்க வேண்டாம் நேரம் அங்க போய் வெறுமனே அப்படி பூனல மாட்டி விட்டு போயிடுவா வைதிக பிரக்ரியாவே கிடையாதான் அங்க ஏன்னா பகவானே அங்க வந்து அஹ் யக்னோப தாரணம் பண்ணி வைக்கிறதுதான் ஐதீகம் அதனால அங்க வந்து நாள் நட்சத்திரம் பார்க்க மாட்டா ஏன்னா வந்து உபநயனத்துக்கு வந்து நட்சத்திரம் பாக்குறது நாள் பாக்குறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு வேலை எல்லாம் சரி வர சரி வருதுங்கிறது கஷ்டம் அது இந்த கோவில்ல போயி அங்க பண்ணிக்கிறதுக்கு வேண்டாம் இன்னொன்னு வைதிக முறையில அந்த பெருசா நாலு நாள் பண்றது அந்த இதெல்லாம் கிடையாது இங்க நேர போவா அப்படியே உட்காருவா பூனில மாட்டி விட்டுருவா போயிடுவா உபதேசத்தை பண்ணுவா போயிடுவா அப்படி அங்க ஒரு அஹ் ஐதீகம் இன்னமும் இருக்கு ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரனே வந்து போடுறதா அங்க ஒரு ஐதீகம் சோ பாலம் சைவ இதனால அவருக்கு ஒரு சாப விமோச்சனம் ஏற்பட்டது குழந்த பிரம்மா வந்து தப்பு பண்ணி அவருக்கு வந்து ஷாப விமோச்சனம் ஏற்படணுங்கிறதுக்காக இந்த பேக்ஸ்டோரி தான் அவர் ஆர்த்தத்ராண பராயணுலோ தவ மூர்தி புஷ்ப நிச்சயம் தாத்தும் சமுத்தியற்கரம் போடுறதுக்கு அப்படி அந்த குழந்தை நின்னு பாக்குறது அப்போ அதை பார்த்துட்டு அந்த குழந்தைய பாலம் திருஷ்டுவா ஆனம்ய தன் தலைய வந்து சாச்சிண்டு पूजां त्वदीयां पूजां भजन् उन् पूजयनी वाङ्गिण्डे आर्तत्राण परायणस्स भगवान् गङ्गाधरो मे गतिः अिपुरदाहं सन्त्रस्तेषु पुरा पुरासुरभयात् इन्द्रादिवृन्दारकेषु आरूढो धरणीरथं श्रुति कृत्वा मुरारिं शरं கிருபயாஸ்திதான் ஜித் புராரீன் க்ஷாத் ஆர்த்தராண பராண சங்காதரோமே கி விபுதேஷ சந்திரஸ்தேஷு இந்திராதி பிருந்தார்கேஷு சந்திரஸ்தேஷு புரா முன்பு வித்தியுன்மாலி தாரகாட்சன் கமலாட்சன் மூணு பேர் தாரகாசுரனை வந்து ஸ்கந்தன் அழிச்சதுக்கு அப்புறம் தாரகாசுரனுடைய மூணு பிள்ளைகள் தாரகாட்சன் கமலாட்சன் வித்யுன்மாலின்னு விட்டு மூணு பேர் மூணு பேரும் பிரம்மாவுக்கு தபஸ் பண்ணி வரத்தை கேட்டுக்கிறா அழிவே இருக்க கூடாதுன்னு ஒரு வரம் கேட்டுண்டு அதுக்கப்புறம் வந்து பிரம்மா வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி அழிவில்லாத வரம் யாருமே கேட்க முடியாது அதனால எத்தனையோ கிளாஸ் வேணா போட்டு நீ கேட்டுக்கோன்னு சொல்லிக்கலாம் இவனால கொல்ல முடியாது அதுதானே ராவணன் கும்பகர்ணன்ல இருந்து நம்ம பாக்குறோம் எல்லா அசுரர்களும் எத்தனை கிளாஸ் வேணுமோ நீங்க போட்டுக்கோங்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி இதுதான் லூப் ஹோல்ஸுக்காக தான் பண்ணிக்கிறது ஏன்னா தபசையோ பண்ணிடுறா தபசுக்கு உண்டான அனுபவிச்சாகணும் ஆனா நேச்சரோ அவளுக்கு வந்து ஒரு கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் ஆட்டிடியூட் வேற அதனால அந்த பலனையும் அனுபவிக்கணும் இதுதான் நம்மளுடைய சிஸ்டத்துல பார்த்தோம்னா புண்ணியத்துக்கு புண்ணியத்தையும் அனுபவிப்போம் பல பாபம் செஞ்சத்துக்கு பாப்பகாரியங்களுக்கு பாபத்தை அனுபவிக்க போறோம் அப்படிதான் ஏன்னா ஜம்முன்னு என்ஜாய் பண்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் மூணு புறம் போனோம் அப்படின்னு கேட்டுண்டா ஒன்னு வந்து காஞ்சனம் இன்னொன்னு வந்து ஏதோ கேக்குறாரு இல்ல இது இல்லை இல்லை காஞ்சனம் அயஸ் ரஜதம் ஆமாம் ரஜதம் காஞ்சனம் அயஸ் அயான் ஸோ ஒன்று வந்து கோல்டன் கலர் இன்னொன்று வந்து ரஜதம் வெள்ளி இன்னொன்று வந்து இது லோகமயம் அயான் மயமா இருக்கக்கூடிய ஒரு புறம் வேணும்னு கேட்டு அது வந்து இம்பெனட்ரபிள் அப்படியே ஒரு துர்கம் மாதிரி அதை பண்ணி அவ இருக்கா அதுல என்ன கேட்டுக்கிறாருன்னா மூணுமே அலைண்டா இருக்கணும்னு கேட்பான் ஒரே சமயத்துல அலைண்டா வந்து இருக்கிறச்சு மும்மூணு வெவ்வேறு இடத்துல ஒண்ணு திவி இன்னொன்னு அந்தரிக்ஷம் இன்னொன்னு பூமோ பூமியில வந்து இரும்பு மயமான கோட்டை நடுவுல அந்தரிக்ஷத்துல வந்து வெள்ளிமயமான கோட்டை ஆகாசத்துல திவி ஸ்வர்க்கத்துல வந்து தங்கமயமான ஒரு கோட்டை இந்த மூணுமே ஒரே சமயத்துல ஒரே லைன்ல இருக்காது ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து அலைண்டா இருக்கிற சமயத்துல ஒரே அம்ப வச்சு மூணுத்தையும் ஒரே சமயத்துல அடிக்கடிச்சு எங்களுக்கு அழிவு அதுவும் பரமேஸ்வரன் தான் பண்ணணும் இப்படி இத்தனை கண்டிஷன் போட்டுடாதான் சோ அத நிர்மாணம் பண்ணி அவள் எங்க பார்த்தாலும் அது வரவே இல்லை அதுக்கப்புறம் அவளுடைய ஆட்டிடியூடு வந்து மேல இல்லையோ அந்த ஒரு ஒரு கெட்டத்தனம் மனசுல இருக்கிறதுனால எல்லாத்தையும் அழிக்கணும்னு பாப்பா அழிக்கிறதுக்கு ரெடியானா அதுக்கப்புறம் சிவன் போய் பிரார்த்திப்பா இந்த புதர் சுரர்கள் எல்லாம் சோ புற அசுர பயாது இந்த மூன்று புறங்கள்ல இருக்கக்கூடிய தாரகாட்சன் கமலாட்சம் வித்யுன்மாலி இந்த மூணு பேரிடமிருந்து பயம் காரணமாக சந்திரஸ்தேஷு நடுநடுங்கி இருக்கக்கூடிய இந்திராதி விருந்தாரக்கேஷு இந்திரன் முதலிய அஹ் இவர்கள் தேவர்கள் புறா முன்பு இந்த இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாம் சந்திரஸ்தேஷும் நடுநடங்கி நிற்கும் சமயத்தில் அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணார் தரணி ரதம் ஆரூட பூமியினால செய்யப்பட்ட ஒரு ரதம் அந்த ரதம் எப்படி இருந்ததுன்னா சர்வலோக ரதம்னு இருக்கு இந்த பாருங்க தேவசிய நிர்மிதா விஸ்வகர்மனா விஸ்வகர்மா வந்து அஹ் தேரமேஸ்வரனுக்காக சர்வலோகமயா திவ்யகா ரதா எத்தனேன சாதரம் விஸ்வகர்மனா நிர்மிதா ஒரு இதுவோட பரிவுடன் அந்த எல்லாருக்கும் சர்வலோக மயகான்னா இந்த பூமி மயமா இருக்கக்கூடிய ஒரு திவ்யமான ரதத்தை செய்தார் அதுல ரதாங்கம்ங்கிறச்சி அந்த சக்கரங்கள் ரெண்டு தட்சிணம் சூரிய வாமாங்கம் சோமயே வச்ச தட்சிணம் துவாதச ஆரம் ஷோடச ஆரம் ததா உத்தரம் சூரியனை இந்த பக்கம் போட்டுட்டோம்னா ஆரம்னா ஸ்போக்ஸ் பன்னெண்டு ஆரங்கள் வேணும் பன்னெண்டு ராசிக்கு ரெப்ரசன்டேட்டிவா பன்னெண்டு ஆரங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இது தக்ஷிணம் ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் வீல் வந்து எப்படின்னா பதினாறு ஏன்னா சந்திரனுக்கு வந்து பதினாறு கலைகள் அவ பதினாறு ஆரங்கள் கொண்ட ஒரு திவ்யமான ரதத்தை நிர்மாணம் பண்ணி அது மேல ஏறிண்டு ஸ்ருதி ஹயாஹா அந்த வர்ணனையே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுல வந்து எது எது எந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அதுல இருக்கு எப்படி நம்ம துர்கா சந்திரகலா சதுர்த்தியில வந்து அம்பா அம்பாள் வந்து சகல லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜந்து ராசிகளையும் அவர்களுடைய சக்தி மயமாவும் இருக்கா அந்த அசுரனை கொல்றதுக்கு அத்தனை சக்தியும் அவளிடத்துல வந்து ஒன்னாச்சு அப்படின்னு சொன்னவன் அதே போல இங்க வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பிரத்யமா தெரியக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அங்க பகவானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திருப்புரது போது அந்த பணியை அவர் வந்து பண்ணாருன்னு சொல்றோம் அஹ் அதுக்கு வந்து திருமூலரானா ரொம்ப அழகா சொல்லுவார் ஆஹ் இத வந்து முப்புறம் எரிதல் இல்ல அது வந்து மும்மல இருங்க அப்பணி செஞ்சடை ஆதிபுராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள் இத வந்து மூணு புறங்களை அழிச்சாருன்னு வந்து முட்டாள் தான் சொல்லுவான் முப்புறம் ஆவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரோ மும்மலம் மூன்று மலங்கள் நம்ம மனசு அழுக்குகள் இருக்கு கர்வம் இது மமதை அதெல்லாம் வந்து நமக்கு வந்து மூணு விதமான அஹ் அழுக்குகள் நம்ம மனசுல இருக்கே அதை வந்து அப்புறம் எய்தமை அதை வந்து விளக்குறதுதான் சிவனுடைய வேலை அததான் வந்து அங்க சிம்பாலிக்கா ரெப்ரசன்டேஷன் அந்த மூணு புறத்தை வந்து அழிக்கிறதுன்னு திருமூலர் சொல்றார் ஸோ அதனால சந்திரஸ்தேஷு புரா புராசுர பயாத்து இந்திராதி பிருந்தாரகேஷு ஆரூடோ தரணீரதம் ஸ்ருதி ஹயம் நாலு வேதங்கள் நாலு இதுவா இருக்கு குதிரைகளாக இருக்கு அதனுடைய பாதங்கள் எல்லாம் வேதாங்கங்கள் அதுக்கப்புறம் முராரிம் ஷரம் கிருத்வா அங்க விஷ்ணு வந்து அஸ்திரமா வந்தாராங்க அவர் தான் வந்து ஒரு பானம் நாராயண நாராயணர் வந்து அந்த நாராயண அஸ்திரம்னு சொல்லி பானத்துல வந்து பானமா ஆனர் விஷ்ணு ஆஹ் இதுல வரும்னு நினைக்கிறேன் காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தரன் அதுல இல்லையே புரா அஸ்திரீ கிருதாம்னு வருமே உம் சௌந்தர்லரியில அந்த ஸ்லோகம் தான் கொணத் காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தரணதா பரீட்சீணா மத்திய பரிணத்த சரச்சந்திர வதனா தனுர் பாணான் பாஷம் சிறுணிமபி ததானா கரதலைஹி அம்பாளை வர்ணிச்சுட்டு புரஸ்தாத் புறமதி ஆஹோ புருஷிகான்னு சொல்லுவார் புறமதனம் நின்னது அம்பாளுடைய சக்தி அந்த சக்தி தான் வந்து விஷ்ணு மாயான்னு சொல்லி விஷ்ணுவனுடைய அங்க கனெக்டட் அதனாலதான் விஷ்ணு மாயாங்கிற சக்தி தான் அதுதான் இவருடைய வந்து ஆஹோ புருஷிகா சிவனுடைய ஆஹோ புருஷிகான்னா அஹோ என்ன ஒரு புருஷாகாரம் இவர்கிட்ட இருக்குன்னா என்ன சக்தி பகவானிடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லி வியக்கிறோமே அந்த சக்தி அம்பாளுடைய சக்தியும் பார் அந்த சக்தி எப்படி இருக்கான்னா அப்படியே குண்கஞ்சி தாமா சத்தம் போட்டுட்டே அவ வந்து என்னாடி சங்கரர் ஆஹ் இடத்துல நல்லா இங்க முராரிம் ஷரம் கிருத்வா நாராயணரை வந்து அங்க அஹ் பானமாக பண்ணி யஹ எந்த பகவான் கிருபையா ஒரு தயவுடன் விபுதானு ரக்ஷன்னு எல்லா தேவர்களையும் ரட்சித்து கொண்டு அங்க வந்து நீங்களெல்லாம் சண்டை போட வேண்டாம் அவன் பொதுங்கி நில்லுங்கோ ஒரு அம்பு சொன்னார் சொன்னாரோ அப்படி அந்த திரிபுரத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் அந்த கமலாட்சன் தாரகாட்சன் அவர்களை கணாத்து ஒரே அம்புனால அந்த மூணு அஹ் கொஞ்சம் விளையாடி பார்த்தார் இது சிரித்து புறவரித்த பெருமான் அவர் அந்த இடத்துல வந்து சிரிச்சுண்டே அவர் வந்து அந்த புறத்தை திரிபுரத்தை தாகம் பண்ணாராம் எப்படின்னா கொஞ்சம் விளையாடி பார்த்தாரு முதல்ல அவ வந்து என்ன வேணாலும் சண்டை போடட்டோமே சிரிக்கிறாளே என்ன பண்ணட்டும் அப்படின்னுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கரெக்ட் மொமெண்ட் வென் ஆல் த்ரீ மூணு புறங்களும் வந்து அலையனாகிற சமயத்துல ஒரு க்ஷணம் அவ மறந்து போயிடுறா அந்த சமயம் வந்துருத்துங்கிறத அப்ப சிரிச்சுட்டே இவர் வந்து அஹ் பானத்தை விட்டாரா அப்படின்னு அதனால சிரித்து புறம் இருத்தவர் மாணம்பர் புராரீனே ஜித் க்ஷாத் ஒரு க்ஷணம் தானே வேணும் ஒரு பானத்தை விடுறதுக்கு ஆர்த்தத்திரான பராயண ச பகவான் கங்கா தரோமே கி